ஆல், வெல்கம் டு ஹர்தி பாலாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது க்ரீன் ரைஸ். அதுக்கு நான் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா மூணு என்ன நான் எடுத்து இன்னைக்கு செய்ய போகிறேன். உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக எனக்கு புதினா மட்டும் வச்சு பண்ணால் போதும், இல்லை கொத்தமல்லி வச்சு பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னாலும் சேம் மெத்தடில் நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, அதோட ரெண்டு பச்சை மிளகாய், அஞ்சு பல்லு பூண்டு, ஒரு இன்ச் இஞ்சி, கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க, அஞ்சு டீஸ்பூன் தேங்காய், ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம், சோம்பு. அப்புறம் நான் ஆல்ரெடி சாதத்தை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், நான் அதை யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். இல்லை நீங்கள் ஆல்ரெடி சாதம் சமைச்சு மிச்சம் இருக்குது, அதில் ஏதாவது செய்யலைன்னா கூட இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக டேஸ்ட் சூப்பராக வரும். இதை இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம பேனை போட்டு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம், நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். இந்த இதில் நம்ம ஜீரகம் சோம்பையும் போட்டு வதக்கிக்கலாம். இதோட பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். காரம் ஜாஸ்தியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட பூண்டு ஆட் பண்ணிக்கோம். இதோட நான் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லா இலையையும் இதில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கிக்குவோம். இந்த டைமில் புளி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இதோட இப்போ தேங்காவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் திரும்ப நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த இஞ்சியும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு ஆட் பண்ணி இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நான் இப்போ இதை அப்படியே மிக்சியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நல்லா நீங்கள் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். இந்த பாருங்கள், நல்லா வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆனால் தாளிக்க போகிறோம். அடுப்பில் கடாய் போட்டாச்சு. இதில் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, இப்போ கடலைப்பருப்பு. இப்போ இந்த எண்ணெயில் நம்ம கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இதோட கொஞ்சம் பெருங்காயமும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா சிறந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணிட்டோம். நல்லா கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இப்போ அந்த மிக்சியில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா அதை வதக்கிக்கலாம். ஆல்ரெடி வதக்கி தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டிருச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதையே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தண்ணி ஃபுல்லாக வத்திருச்சு. பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் அப்படியே கக்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்ச சாதத்தை இதோட போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி சாதம் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ரைஸை எடுத்து நம்ம ஆல்ரெடி இப்போ ரெடி பண்ணி வச்ச மிக்ஸோடு மிக்ஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் இந்த சாப்பாடெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாமல் சாதத்தை போட்டாச்சு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சாதத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டால் நம்மளோட க்ரீன் ரைஸ் ரெடி ஆகிடும். நாங்கள் தட்டில் சர்வ் பண்ணிவிட்டேன். இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக எக்கும் பட்டர் பீன்ஸ் கிரேவியும் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது சைட் டிஷ் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் எல்லாம் நம்ம சட்னிலாம் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி ரைஸாக பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இதில் புளிப்பு, காரம், எல்லா ஃப்ளேவருமே இதில் ஆட் ஆகிருக்கு. ஸோ சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தேன்னு வச்சு அந்த லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். Thank you so much for watching my video.